ஒரு மிராக்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது இப்ப சுவாமிஜி வந்து இப்ப நம்ம திரிசூலம் அப்படின்ற இடத்துல சென்னையில பலாவரத்துல நம்ம வந்து இருந்துட்டு இருந்தோம். அப்ப நிறைய அட்டாக்ஸ், இந்த இந்து விரோத சக்திகள் நிறைய நம்ம வந்து தாக்க முயற்சி பண்ணி நிறைய சன்னியாசிகளை அவதூறு பண்ணி நிறைய தாக்குதல்கள் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம்னா அது எல்லாமே அடக்கி விட்டது. ஒரு நாள் காலையில பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சன்னியாசிகள் எல்லாமே நாங்க வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வந்து மார்னிங் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ரொட்டீன் சொல்லுவோம், ஆன்மீக பயிற்சிகள் காலையில ஒரு 5 மணி நேரம், உடல் மனம் உணர்வு ஆன்மா ஐந்துமே வந்து ஒருங்கிணைவதற்கான ஒரு பயிற்சி. சோ அதுல வந்து 4 மணிக்கு நாங்க எல்லாரும் ஷார்ப்பாசிக சன்னியாசி போய் யோகா பயிற்சி ஆரம்பிச்சோம். இந்த யோகா பயிற்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு 4:05 to 5:10 நான் வந்து போய் என்னோட செல்போனை வந்து எடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பயிற்சி பண்றாங்க அப்படிங்கறத ஒரு புகைப்படம் பிடிச்சு பேஸ்புக்ல முகநூல் புத்தகத்துல போடலாம்னு போனோம். பேஸ்புக்ல போட்டு எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. நான் அந்த போட்டோ முழுக்க முழுக்க பாக்கல, ஏன்னா ஒரு இருட்டா இருந்தது. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நம்முடைய சன்னியாசினி ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த போட்டோ பாத்தீங்களா போட்டோ பாத்தீங்களான்னு. நான் வந்து என்னமா இருக்கு அந்த போட்டோல, நம்மளா யோகா பண்றோம், யோகா பயிற்சி பண்ற போட்டோல என்ன இருக்கு? அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க சுவாமிஜியை பார்த்தே ஆகணும் அதுல. நான் திரும்ப அந்த போட்டோவை போய் எடுத்து திருப்பி பாக்குறேன், அந்த போட்டோல எக்ஸாக்டா சுவாமிஜி நிக்கிறாங்க. ஆனா அதே நாள்ல சுவாமி வந்து முந்தின நாள் நைட்டு 12 மணிக்கு தான் தன்னுடைய க்ளோஸ் ஆன சன்னியாசிகளோட மீட்டிங் முடிச்சுட்டு போயிருப்பாங்க, ரெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. மறுநாள் காலையில 6 மணிக்கு பெங்களூர் ஆசிரமத்துல வந்து பாத பூஜைக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப ஒருவேளை ஃப்ளைட் பிடிச்சு வந்திருப்பாரோ அதுவோ இதுவோன்னு நம்ம சந்தேகப்பட்டா கூட அவ்வளவு குறுகிய நேரத்துல வந்து பெங்களூர் வந்து சென்னைக்கு வந்துட முடியவே முடியாது. கரெக்டா இங்க 4:40 to 4:10 இங்க தோன்றிய பரமஹம்ச நித்யானந்த சுவாமிகள் அங்க 6 மணிக்கு பாத பூஜையில இருக்காங்க. இது போல் பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல வந்து நிறைய விளையாடல்களை லீலைகளை வந்து சிவபெருமான் எழுதியிருப்பாரு. அதே மாதிரிதான் பக்தர்களுடைய பக்திக்கு இறங்கி தொடர்ந்து அவதார சக்திகள் வந்து இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ தொடர்ந்து இப்ப இந்த மாதிரி வேற ஏதாவது நிறைய மிராக்கல்ஸ் வந்து நேர்களோட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சி அதாவது எனக்கு ஷேர் பண்ணுறது என்னன்னா அப்படின்னா இது ஷேர் பண்ணிருக்க நினைக்கிறேன். அதாவது ஒரு முறை வந்து நான் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஃபிளைட் வந்து எடுத்த ஆரம்பித்த சில வினாடிகள் சில நிமிஷங்கள்லயே வந்து ஃபிளைட் இன்ஜின் ஃபயர் ஆயிட்டு உள்ள ஃபிளைட் ஃபுல்லா வந்து புக வர ஆரம்பிச்சிருக்கு. புக ஆரம்பிச்சது எல்லாம் ஒரே டென்ஷன், இது வந்து லேண்ட் ஆகுமா கிராஷ் ஆகுமா என்ன என்ன ஆக போகுது அப்படின்ட்டு வந்து யாருக்கும் தெரியல. ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான டைம். அதாவது இப்ப வந்து சாதாரண நிலவில அதாவது நான் சுவாமிஜியை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உள்ள வந்து பயம் வந்திருக்கும், நம்ம வாழ்க்கை போயிடுமோ உயிர் போயிடுமோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த சுவாமிஜியோட இருந்து இந்த NSP போன்ற ப்ரோக்ராம் இன்னர் அவேக்கனிங் போன்ற தியான முகாம்கள்லாம் அட்டன் பண்றதுனால அதாவது சுவாமிஜி வந்து நமக்குள்ள இருக்க பயத்தை எடுத்துறாங்க. எஸ்பெஷலி அந்த மரண பயம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ், அதாவது கான்சியஸா நம்மள டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு நம்மளுடைய கான்சியஸா அந்த மரண பயத்தையுமே எடுத்துருக்காங்க கண்டிப்பா. அப்படிங்கிறப்போ இப்போ நான் இந்த ஃபிளைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி சுத்தி சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, என்ஜின் பத்திக்கிட்டு எரியறது உள்ள ஸ்மோக் வருது அப்படிங்கிறப்போ ஒரு குவிக்னஸா இருந்து என்னால முக்கியம் பார்க்க முடிஞ்சது. சரி இப்ப இமீடியட்டா என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்க முடியும், நமக்கு எப்போது எப்பயுமே சுவாமிஜி இருக்காங்க, சுவாமிஜிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாத்தீங்கன்னா அந்த போன்ல நமக்கு அந்த 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 ஹைட்ல வந்து நமக்கு இன்டர்நெட்டும் இருந்தது போன்ல. சோ இமீடியட்டா நம்ம வந்து சுவாமிஜிக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஃபிளைட்ல இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். அனுப்பிச்ச ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து சுவாமிஜி கிட்ட இருந்த மெசேஜ் வந்துச்சு, மெசேஜ் நான் பாத்துக்கிறேன் ஐ வில் டேக் கேர் அப்படின்னு. அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா அந்த ஃபிளைட் ஸ்டெபிளைஸ் ஆயிட்டு ஸ்டேபிள் ஆயிட்டு ஒரு பியூட்டிஃபுல் லேண்டிங், அதாவது நாங்க எந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பினோமோ அதே ஏர்போர்ட்லயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்டிங். இது வந்து ஒரு சச் அ மிரக்கிள், சுவாமிஜி மட்டும் இல்ல அப்படின்னா அந்த ஃபிளைட்டோட நிலைமை அன்னைக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. அது மாதிரி அதே நேரத்துல சுவாமிஜியோட நான் வந்து நான் வாழ்க்கையில அவரை முன்னாடி பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு தியான சிகிச்சைகள் தியான முகாம்ல நான் பண்ணி இருந்தல பண்ணல அப்படின்னா நான் என்ன கோத்ரூ பண்ணிருப்பேன் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ சுவாமிஜியால எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு ஸ்மூத்தா அந்த ப்ராசஸ் கோத்ரூ பண்ணி அந்த அந்த நிகழ்வே வந்து ஒரு அமைதியா வந்து சேஃபா வந்து அந்த ஃபிளைட்டே வந்து லேண்ட் ஆயிடுச்சு. நிச்சயமா, சோ ரொம்ப நன்றிமா. சோ நேர்கள்